விக்ரம் வந்துட்டு இப்போ இந்த மாயாவை அடி அடி நடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த மாயா பாவம் வந்து பார்த்தீங்கன்னா திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடறான். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு கொஞ்சம் சாதுவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு குற்றவாளி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் டீல் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, கை இப்போ பரவாயில்லையா, அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தார். உடனே இந்த மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் பொங்கி வழி ஆரம்பிச்சிருச்சு நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கேட்ட உடனே. அதே சமயம் இப்போ அடுத்ததா இந்த மாயா சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமோட மண்டைக்கு பயங்கரமா சூடு ஏறது மட்டும் இல்லாமல் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாவை பொண்ணுன்னு கூட பார்க்காம பல்லார் பல்லார்னு கண்ணத்து மேலேயே அறைய ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இந்த மாயா சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட மனசை பாதிக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த மாயாவை பொறுமையா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாயாவும் வந்து வேற வழி இல்லை, வசமா சிக்கிக்கிட்டா உண்மையா சொல்லி தான் ஆகணும். எதுக்காக வந்து இனியாவை கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்றதுல இருந்து எல்லாத்தையுமே எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி தான் ஆகணும். ஆனா விக்ரம் கேட்ட ஒரே ஒரு விஷயம், இனியாவை எதுக்காக கொலை பார்த்த அப்படிங்கிறது தான். அதுக்கான காரணம் நிறைய இருக்கு விக்ரம், இனியா வந்து எனக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, என்ன சொல்ற மாயா நீ, இனியாவை உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஆமாம் விக்ரம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே இனியாவை எனக்கு நல்லாவே தெரியும். அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் மெட்னா அவன், அதாவது ரூம்மேட் அவ அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயம் அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்களா, அவளால் வந்து பார்த்தீங்கன்னா என் அப்பாவோட உயிரே போயிடுச்சு. இங்கே வந்து நான் அதாவது அப்படியே வந்து பிளாஷ்பேக்கை வந்து சொல்கிறாங்க, இந்த மாயா இருந்துட்டு எனக்கு இந்த ஒரு சப்ஜெக்டில் மட்டும்தான் வீக்கு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஷின் பேப்பரை வந்து திருடினேன். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என் அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து கொண்டுட்டா, அந்த ஒரு கோவத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி உங்களை, அதாவது என் அப்பாவுக்கு அப்புறமா உங்கள் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு லவ் அன்பு வச்சுருந்தேன். ஆனால் உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இல்லைம்மையா, நீ செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தப்பு கரெக்டே வந்து கிடையாது. இங்கே உங்கள் அப்பா செத்தாரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீ செஞ்ச தப்புனால தான். இனியா என்ன பண்ணா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா நீ செஞ்ச தப்பை வந்து மற்றவங்களுக்கு சொன்னான், அதாவது இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா இறந்து போனதுக்கு இனியா என்ன பண்ணுவா. அதே மாதிரி சரி நீ லவ் பண்ண எல்லாமே ஓகே தான், அதெல்லாம் நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனியாவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ ஒத்துக்கோ, இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு குறைந்தபட்ச தண்டனை வாங்கி தந்துடுறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை விக்ரம் என்னால் முடியாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா இனியாவை பழி வாங்கியே தான் தீருவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதாவது இனியா உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், இனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து கொடுத்துட்டு என்னோட கழுத்தில் தாலியை கட்டி என் கூட சந்தோஷமாக குடும்பம் நடத்துங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இனியாவை விடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது தான் விக்ரமுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு இந்த மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி நடித்து வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.